நவம்பர் 14 குழந்தைகள் தின கொண்டாட்டம். குழந்தைகளின் உரிமைகள், கல்வி மற்றும் நலன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்தியா முழுவதும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14 அன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. நேரு குழந்தைகளை அதிகமாக நேசித்தார். இந்நாளில் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் ஊக்கமளிக்கும் பல நிகழ்ச்சிகள் இந்தியா முழுவதும் நடத்தப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள சில பள்ளிகள் தங்கள் மாணவர்களுக்கு குழந்தைகள் தினத்தன்று விடுமுறை அளிக்கின்றன. அதே நேரத்தில் தனியார் பள்ளிகள் தங்கள் மாணவர்களுக்காக கண்காட்சியை நடத்துகின்றன. 1951 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சமூக நலத்துறை உறுப்பினரான பி.எம். குல்கர்னி இங்கிலாந்தில் சிறார் குற்றவாளிகளின் மறுவாழ்வு குறித்த ஆய்வை மேற்கொண்டபோது இந்தியாவின் பின்தங்கிய குழந்தைகளை கவனிக்க எந்த அமைப்பும் இல்லை என்பதை உணர்ந்தார். இங்கிலாந்தில் 2ம் எலிசபெத் மகாராணியின் பிறந்த நாளில் சேவ் தி சைலண்ட் ஃபண்ட் நிதி சேகரிப்பதற்காக கொடி நாளாக கொண்டாடலாம் என்று பரிந்துரை செய்தார். 1954 ஆண்டுக்கான அந்த நாள் முதன் முதலில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டது. 50,000-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் டெல்லியில் உள்ள தேசிய மைதானத்தில் நடந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டனர். 1957 ஆண்டு நவம்பர் 14 தேதி இந்தியாவில் குழந்தைகள் தினமாக அதிகாரப்பூர்வமாக ஒரு சிறப்பு அரசாணை மூலம் அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசின் அஞ்சல் மற்றும் தந்தித்துறை பால் திவாஸ் குழந்தைகள் தினம் என்று முதல் அஞ்சல் அட்டையும் 3 நினைவு தபால் தலைகளையும் வெளியிட்டது.